ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு க்ளோ வித் ஸ்மைலி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் நிறைய பேர் காலையில் காஃபி இல்லை டீயில் தான் கண் விழிக்கிறோம். ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அசிடிட்டி அண்ட் அல்சர் இந்த மாதிரி நிறைய பாதிப்பு உருவாக்கும். ஸோ உங்களுக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லை மார்னிங் எனக்கு ஏதோ ஒன்று குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் காலையில் இனிப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கிறதுனால இன்சுலின் அதிகமாகி உங்களுக்கு சக்கரை நோயை உருவாக்கும். ஸோ அதனால் மார்னிங் ஸ்வீட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் தக்காளியை சமைக்காமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. ஆனால் வெறும் வயத்தில் தக்காளியை சாப்பிட்றது இறைப்பை புண்ணை ஏற்படுத்தும் அண்ட் அசிடிட்டியும் ஏற்படுத்தும். அதனால் தக்காளியை வெறும் வயத்தில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய லாக்டிக் ஆசிட் தயிரில் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதை நன்மை தருது அப்படிங்கிறதுனால இதை வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடாது. இதை நம்ம எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை அஃபெக்ட் பண்ணும். அதனால் தயிரை வந்து வெறும் வயத்தில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் வாழைப்பழம். வாழைப்பழம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அதில் வந்து நிறைய மெக்னீஷியம் சத்து நிறையா இருக்குது. ஆனால் இது வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. இது நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நம்ம பிளட்டில் மெக்னீஷியம் அதிகமாகி இதயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் மார்னிங் ரெகுலராக வாழைப்பழம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதை உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு காரமான உணவு பிடிக்கும். ஆனால் காரமான உணவு காலையில் எடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா இது செரிமானத்தில் பாதிப்பை உருவாக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது நெஞ்சரிச்சலையும் உருவாக்கும். இதனால் காலையில் காரமான உணவு சாப்பிட்றவங்களாக இருந்தால் இதை உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். வெள்ளரிக்காயில் நீர்சத்து அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை நிறைய பேர் வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க. ஆனால் அப்படி வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாதுங்க. இதை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா வயிறு எரிச்சல், நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி உங்களுக்கு உருவாக்கும். ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், காலை உணவாக என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்போ காலை உணவாக என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால், முட்டை, ஓட்ஸ், ப்ரௌன் பிரெட்ஸ், தேன், பாதாம், நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் காரம் இல்லாத ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை காய்ஸ், see you in next video.